இது லோன் கட்டாமல் விட்டாலும் வீடு நமக்கு சொந்தமாயிருமா? புரியலே தம்பி. எப்படியாவது ஒரு வீடு கட்டிறியா? ஒழுங்கா வாடகை கொடுக்க வைக்கல, வீடு கட்ட போறோம். ஐயா, எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி போடுறீங்க. வாழ்றதுக்கே வழி இல்லையா? இவெல்லாம் வானம் தோண்டி வீடு கட்ட போறான். சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது இவனுக்கெல்லாம். கல்யாணம் ஊருக்கு என்னப்பா பேங்க்குக்கு வராம கட்டுற வீடு நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? பேங்க்ல ஹோம் லோன் வாங்கின தம்பி, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. நீங்கள் பேங்க்லாம் நான் விளா வைக்கிறீங்க, யாராச்சும் தெரியுமா? பா, பேங்க் மேனேஜரே நான் தான். நீங்கள் வாங்க பேசுவோம். நீங்கள் பேங்க் மேனேஜரா தம்பி? அப்போ ஹோம் லோன் வந்து எவ்வளோ கெட்டாலும் கொடுப்பாங்களா? இப்போ இடையிலே கெட்டாமல் விட்டா என்னப்பா ஆகும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் வாங்கப்பா, நம்ம பேசுவோம். சும்மா குடிங்கப்பா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் மாத சம்பளம் 30,000 ரூபா, ஆனால் இடத்தோட மதிப்பு 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் உங்கள் மாத சம்பளத்தை பொறுத்து தான் ஹோம் லோன் தருவோம். இதுவே இடத்தோட மதிப்பு வெறும் 10 லட்சம், ஆனால் உங்கள் மாத சம்பளம் 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் அந்த இடத்தோட மதிப்பை பொறுத்து தான் ஹோம் லோன் தருவோம். பேங்க்லேருந்து உங்களை விசாரிப்போம், நீங்கள் எவ்வளோ ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, உங்களோட மாத செலவு எவ்வளோ, உங்களால் இஎம்ஐ கட்ட முடியுமா, அப்படி இஎம்ஐ கட்ட முடியும்னா எவ்வளோ ரூபாய் கட்ட முடியும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஹோம் லோன் தருவோம். அதுவும் 90% தான் ஹோம் லோன் கொடுப்போம். என்ன தம்பி சொல்கிறீங்க, 90% தான் லோனை மட்டும் கொடுப்பீங்களா? ஆமாப்பா. இப்போ நீங்கள் கட்டின வீடை வாங்குறதுக்காக லோன் கேட்டாலோ, இல்லை என்கிட்ட லேண்ட் இருக்குது அதில் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு லோன் கேட்டாலோ, அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு 30 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அந்த 30 லட்சத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அதில் 90% ஹோம் லோன் தந்துடுவோம். அதுவே 30 லட்சத்துலேருந்து 75 லட்சத்துக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு இருக்கணும், 80% ஹோம் லோன் தந்துடுவோம். இதுவே 75 லட்சத்துக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு இருக்கணும், 75% ஹோம் லோன் கொடுத்துருவோம். அப்படியா? ஆனால் லோனை கட்டாமல் விட்டால் வீடு எப்படி சொந்தமாகும்னு சொல்ல மாட்டாரேன். சரி தம்பி, மீதி பண்ணுறது அப்போ நாம தான் ரெடி பண்ணிக்கணுமா? இதில் வட்டியில் எவ்வளோ போடுவாங்க? வட்டியை 2 விதமாக பிரிப்போம். ஒன்று ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் இப்போ ஹோம் லோன் வாங்குறீங்க, 30 வருஷத்துக்குள்ளே அதை கட்டி முடிக்கணும். மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவோம்ல. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கட்டி முடிக்கிற வரையும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். உதாரணத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கடைசி வரையும் 13% இன்ட்ரெஸ்ட்டு. அதுவே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று போடுவாங்க, அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏறுச்சுன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறும், ஆர்பிஐ ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சுன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இப்போதைக்கு ஆர்பிஐயோட ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டு 4.9%. அப்புறம் நீங்கள் ஹோம் லோன்லாம் வாங்குறீங்கல்ல, முக்காவாசி பேங்க்கில் 6.8% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதே போல் சில பேங்க்கில் கஸ்டமருக்கு ஏற்றபடி சில நேரம் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றுவாங்க, சில நேரம் இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க. முக்கியமாக சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. வட்டி குறையுமா? ஏன் தம்பி, இப்போ இடையிலே பல்காக என்கிட்ட ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதை பேங்க்கில் கொடுத்தாலும் வட்டி இடையில குறைய வாய்ப்பு இருக்கா? ஆ, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்போ நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதை நீங்கள் பேங்க்கில் கட்டி லோன் அடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வட்டியில் 2 விதமாக பிரியுதில், நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் லோனை கட்டி முடிச்சிடலாம். அதுவே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா பேங்க்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கட்டி தான் அந்த லோனை மட்டும் முடிக்க முடியும். அதெல்லாம் லோன் கரெக்டாக கட்டிடுவேன் தம்பி. ஆனால் லோனை கட்டாமல் விட்டால் வீடு எப்படி சொந்தமாகும்னு சொல்ல மாட்டாரே. அதையும் மீறி ஒரு 2 மாதம் 3 மாதம் இடையில லோன் கட்டாமல் விட்டா என்ன ஆகும் தம்பி? அதுக்கு தனியாக ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் நீங்கள் லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் தான் ஓனர். நீங்கள் லோன்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஓனர். அதனால தான் மாதம் மாதம் மறக்காமல் இஎம்ஐ கட்டிடுங்க. அப்படி இஎம்ஐ கட்டினா தான் வட்டியும் குறையும், அசல்லையும் கொஞ்சம் அமௌண்ட் குறையும். சரிங்க தம்பி, இப்போ ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். லோனு கட்டாமல் விட்டாலும் வீடு உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? அதுக்கு நீங்கள் ஹோம் லோன் இன்சூரன்ஸ் போடணும். நாளை பின்ன நீங்கள் இறந்து போனாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க்கில் போய் ஹோம் லோனை அடைச்சி கொடுத்துட்டு அந்த பத்திரத்தையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் ஹோம் லோன் கட்டாமல் விட்டாலும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிரும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் ஹோம் லோன் போடுறப்பே இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஓ, அப்போ ஹோம் லோன் மேலே தனியாக இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம இடையிலே லோனை கட்டாமல் இறந்து போனாலும் அது மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பேங்க்கில் லோன் அடைச்சி வீடை சொந்தமாக்கிக்கலாமா? சரி, இப்போ நான் என்கிட்ட இடமே இல்லை, நான் புதுசாக இடம் வாங்கி தான் வீடே கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த இடம் வாங்குறதுக்கும் அதில் வீடை கட்டுறதுக்கும் சேர்த்து லோன் கொடுப்பாங்களா? ஆ, வாங்கிக்கலாம்ப்பா. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு சம்மந்தமான எல்லா ப்ரூஃபும் இருக்கணும். பட்டா, சிட்டா, பத்திரம், பிளான் அப்ரூவல், முக்கியமாக வில்லங்க சான்று இருக்கணும். வில்லங்க சான்றுதலா? அதை எங்கே போய் பார்க்குறது? வில்லங்க சான்றது அப்படின்னா, இப்போ ஒரு இடமோ வீடோ வாங்குறீங்கன்னா அது யார் யார் பேரில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வில்லங்க சான்றல் மூலிமா தெரிஞ்சிடும்.
அதை பேங்க்லேயே செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க நீங்கள் லோன் வாங்குறதா இருந்தா. என்ன ஹோம் லோன் வாங்குற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய மாட்டேது. ஆமாம் தம்பி, இப்போ நீங்கள் சொல்லி தான் இது எனக்கு தெரிய வருது. அப்புறம் ஹோம் லோன் வாங்குறதுக்கெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லி லிமிட் எதுவும் இருக்கா என்ன? இருக்குல்ல. இப்போ மாத சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தாருன்னா 20,000 ரூபா சம்பாதிக்கணும். அதுவே சுயமாக தொழில் பண்ணுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவருக்கு வருமானம் வரக்கூடிய ஆளாக இருக்கணும். சிபில் ஸ்கோர் சொன்னேன்ல, மினிமம் 650க்கு மேலே அந்த சிபில் ஸ்கோர் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக லோன் கிடச்சிடும். தம்பி, நான் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்பா, அப்போ லோன் போட்டுடலாம்ல, கிடச்சிரும்ல? கிடச்சிருமா? இந்தாங்க ஹோம் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆனால் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா.